டாக்டர் ஏ இப்படி மூச்சு வாங்குது இருங்க சார் இருங்க பொறுமையா இருங்க உங்களுக்கு இப்ப மூச்சு திணறல் வர ஆரம்பிச்சிருக்கு பொதுவா ஃபுட் பாய்ஸ்னா இந்த மாதிரி எல்லாம் வராது நான் போய் சங்கரன் சார் பார்த்துட்டு வரேன் பயப்படாதீங்க ரோஜா 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 கண்ணை திறந்து பாருடா ரோஜா 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 உனக்கு ஆக்சிஜன் வச்சா எல்லாம் சரியாயிடும் உனக்கு ஒன்னும் ஆகாது ரோஜா கண்ணை திறந்து பாருடா நான் அர்ஜுன் வந்திருக்கேன் ஐயோ கண்ணை திறந்து பாருடா உனக்கு ஒன்னும் ஆகாது ரோஜா ரோஜா என்ன பாரு ரோஜா ப்ளீஸ் ரோஜா சிஸ்டர் குழந்தைங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு டாக்டர் வந்து பார்த்தாரா சிஸ்டர் இந்த நாலு குழந்தைங்களும் பிரீத்திங் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க சிஸ்டர் ஒன்னு பண்ணுங்க வாட் பாய் கிட்ட ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துட்டு வர சொல்லுங்க சீக்கிரம் போங்க வாட் பாய் வாட் பாய் வாட் பாய் பாப்பா ரோஜா ப்ளீஸ் ரோஜா பாரு ரோஜா 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 சார் அந்த பொண்ணுக்கும் மூச்சு திணறல் வந்துருச்சு மூச்சு விடவே கஷ்டப்படுறாங்க அப்படியா இங்க இருக்கிற சில குழந்தைகளுக்கும் அதே நிலைமைதாமா இவங்க சாப்பிட்ட சாப்பாடு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு அதோட மூச்சு பிரச்சனை வேற அதுல ஏதோ கலந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரஸ்வதி அந்த விசாரணை அப்புறம் வச்சுக்கலாம் முதல்ல இவங்களை காப்பாத்துற வழியை பாப்போம் ஆமாப்பா நம்ம ஹாஸ்பிடல்ல இந்த மாதிரி ஃபுட் பாய்சன் ஆகி நிறைய பேர் அட்மிட் ஆயிருக்காங்க மருந்து கொடுத்தா கொஞ்ச நேரத்துல வாமிட் பண்ணுவாங்க அப்புறம் சரியாயி வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனா இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ஒரே சிம்டம்ஸா இருக்கே அம்மா எல்லாருக்கும் ஆக்சிஜன் கொடுங்க கொஞ்ச நேரம் பாப்போம் போமா சீக்கிரம் போங்கம்மா ரோஜா மானிட்டர் கனெக்ட் பண்ணுங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் இந்த பையன் ப்ரீத் பண்ண கஷ்டப்படுறான் சிஸ்டர் ஐயோ என்ன இப்படி நடக்குது கடவுளே அத விரல்ல மாட்டி விடுங்க அப்பா சொல்லுமா அப்பா நம்ம கிட்ட இருக்கிற ஆக்சிஜன் எல்லாம் குறைஞ்சிட்டே வருது இது பசங்களுக்கு பத்தாது உடனே ஆக்சிஜன் சிலிண்டருக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஏற்பாடு பண்ணலாம் என்ன பண்றதுன்னு தெரியல கரண்ட் கட் ஆயிடுச்சு பவர் கட் ஆயிடுச்சு ஐயோ என்னப்பா இப்ப கரண்ட் வேற கட் ஆயிடுச்சு இப்படி ஆக கூடாதுன்னு நினைச்சேன் ரெண்டு மூணு நாளா இப்படி தான் இருக்கு இந்த கரண்ட் எப்ப வரும்னு தெரியலையே சார் சீக்கிரம் ஜெனரேட்டர் ஆன் பண்ண சொல்லுங்க சார் புயலால நம்ம ஏரியால பங்க் ஓபன் பண்ணல சார் இப்ப நம்ம கிட்ட சுத்தமா டீசல் ஸ்டாக் இல்ல சார் அட கடவுளே இப்ப குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் கொடுக்கலனா மூச்சு விட கஷ்டமாயிடும் இதா பண்ணியானுமே இப்ப யோசிக்கிறதுக்கு டைம் இல்லப்பா வாங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம் இப்ப என்னப்பா பண்றது அந்த பொண்ணுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது டாக்டர் வந்து சொல்லிட்டு போறாங்க அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம் ஏதாவது ஏற்பாடு பண்ணாதான் உயிர்களை காப்பாத்த முடியும் இந்த கரண்ட் நம்ம எல்லாம் நடக்காதுமா எப்ப வரும்னு தெரியாது மாமா ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம் சரி நீ சொல்ற ஆளா இருந்தா அவளை இந்த காம்பவுண்ட்குள்ளே வச்சு கதைய முடிச்சிருவ நிச்சயமா அவ இந்த காம்பவுண்ட விட்டு உயிரோட வெளியில போக மாட்டான் நான் இருக்கேன்ல எதுக்கு பயப்படுற
இவங்க எதுக்கு இப்ப இங்க வந்தாங்க தெரியலையே. என்ன பார்த்தா கடத்திட்டு போயிடுவாங்களே. இவங்க இவங்க கண்ணு படக்கூடாது படக்கூடாது. டாக்டர் டாக்டர் ரோஜாக்கு மூச்சு திணறல் அதிகமா இருக்கு டாக்டர். சார் நாங்க பாத்துக்கறோம். கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க. ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சொல்றத புரிஞ்சுக்கோங்க. சார் மானிட்டர் கனெக்ட் பண்ணோம். ஜெனரேட்டர் ஆன் பண்ண சொல்லுங்க. இல்லம்மா ஜெனரேட்டர் ஆன் பண்ண முடியாது. ஏன் சார்? டீசல் இல்லம்மா. சார் பேட்டரி மானிட்டர் கொண்டு வர சொல்லுங்க. பாருமா இந்த மாதிரி லேட்டஸ்ட் எக்யூப்மென்ட்லாம் இங்க இல்ல. சார் என்ன சார்? மானிட்டர்ல பல்ஸ் பார்க்கணும். அதுக்கெல்லாம் கரண்ட் தேவை. நான் வரும்போதே உங்ககிட்ட சொன்னேன்ல லேட்டஸ்ட் எக்யூப்மென்ட் இல்லன்னு. டீசல் இருந்தாலாவது ஜெனரேட்டர் ஆன் பண்ணி ட்ரீட்மென்ட்ட கண்டினியூ பண்ணலாம். சார் இப்போ உங்களுக்கு எவ்வளவு டீசல் வேணும்? நான் வாங்கிட்டு வரேன். சார் சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகல? இல்ல இல்ல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். நான் எப்படியோ விசாரிச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். நீங்க எல்லாரையும் அட்மிட் பண்ணிட்டீங்களா? என் லைஃப்ல இந்த மாதிரி நடந்ததே இல்ல சார். சார் இப்போ அதை விடுங்க சார். இப்போ அது பிரச்சனை இல்ல சார். ஒரு பிரச்சனை சார், ஹாஸ்பிடல்ல பவர் கட் ஆயிடுச்சு. அங்க இருக்கிற ஜெனரேட்டர்ல டீசல் இல்ல. எனக்கு உடனே டீசல் வேணும் சார். ப்ளீஸ் சார் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் இங்க பெட்ரோல் பங்க் பக்கத்துல எங்க இருக்குன்னு தெரியல சார். வாங்க சார் நம்ம ஆம்புலன்ஸ்ல போய் வாங்கிட்டு வந்துடலாம். இல்ல சார் அவ்வளவு நேரம் தாங்காது சார். இமிடியட்டா அங்க மானிட்டர் ஆன் பண்ணி ஆகணும். நம்ம லேட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் அவங்க உயிருக்கு ஆபத்து ஆயிடும் சார். அதுவும் இல்லாம மேல என் ஒய்ஃபுக்கு ஆக்சிஜன் பத்தல. மூச்சு திணறல் அதிகமா இருக்கு சார். சார் என்னால என்ன சார் பண்ண முடியும்? உங்க வண்டியில இருக்கிற டீசலை கொடுத்தா கொஞ்ச நேரம் கரண்ட் வந்துடும். மானிட்டர் ஆன் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள நான் எப்படியாவது போய் டீசலை வாங்கிட்டு வந்துடுவேன் சார். சரிங்க சார் இருங்க. வாங்க சார். சார் வாங்க சார். சார் ஓபன் பண்ணுங்க சார். ரோஜாவுக்கு திடீர்னு மூச்சு திணறல் அதிகமா இருக்க. அவளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். குழந்தைகளையும் காப்பாத்தி ஆகணும். நீ கொஞ்ச நேரம் ரோஜா கூட இரு. நான் போயிட்டு டீசல் வாங்கிட்டு வந்துறேன். டோ வரி சார் எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். பயப்படாம போயிட்டு வாங்க. எங்க எல்லாத்த விடவும் உங்க அன்பு அவங்கள காப்பாத்தும் சார். வாங்க. தேங்க்ஸ் பூஜா. வரேன். சிஸ்டர் நான் சொன்ன மெடிசன்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. டாக்டர் டீசலுக்கு ஏற்பாடு பண்ணி ஜெனரேட்டரை நான் ஆன் பண்ண சொல்லியிருக்கேன். கொஞ்ச நேரத்துல கரண்ட் வந்துடும். இப்படி எதையும் ரோஜாவை காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். பூஜா நான் போயிட்டு டீசல் வாங்கிட்டு வந்துறேன். நீ கூட இரு. எதுனா போன் பண்ண. ஓகே சார். இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க சார். வண்டி எடுங்க சார். டீசல் வாங்கிட்டு வந்தறலாம் சார். வண்டில இருக்கிற டீசல் எடுத்தாச்சு சார். அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகாது சார். சார் 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 கொஞ்சம் பெட்ரோல் பங்க்ல டிராப் பண்ண முடியுமா சார்? அர்ஜென்ட்டா டீசல் வாங்குங்க சார். எமர்ஜென்சி. ஏர்போர்ட் போறேன் ஓனர் சொல்லிருக்காரு சார். உள்ள உயிருக்கு போராடிட்டு இல்ல சார். ப்ளீஸ் சார். குழந்தைகளும் கஷ்டப்படுறாங்க சார். இல்ல சார் ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார் சார் கெஞ்சி கேக்குறேன் சார். ப்ளீஸ் சார். பொண்டாட்டி மேல எவ்ளோ பாசம்னு பாத்தியா? அதுக்குதான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த விஷயத்துல ரோஜா அதிர்ஷ்டசாலி ஆயிட்டா. ஆனா அந்த அதிர்ஷ்டம் அவளுக்கு நீடிக்க போறதில்ல. அவ ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அவளுக்காக இந்த அர்ஜுன் எப்படி தவிக்கிறான் பாரு. சரி வா நம்ம ரொம்ப நேரம் இங்க நின்ன மாட்டிப்போம்னு நினைக்கிறேன். வா இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க தானே நம்ம வந்தோம். நம்ம கிளம்புவோம். வா Thank you.
விமலா, அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், நீ பாத்துக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துருவாரு. அவர் வந்தா எல்லா டீடைல்ஸும் கொடுத்துரு. ஓகே. அம்மா, 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 இப்ப எப்படிமா இருக்கு? உங்களுக்கு ஒண்ணே இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்து பாப்பாரு, சரிங்களா? எப்படி இருக்கு டாக்டர்? ப்ரீத்திங் ப்ராப்ளம் தான் கொஞ்சம் இருக்குமா, ஆக்சிஜன் போயிட்டு இருக்குல்ல, சரியாக வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம். அன்கான்சியஸ்ல இருக்காங்க, கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்டே இருங்க. கண்ணை திறந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நார்மல் ஆயிடுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோங்க. அக்கா நீங்க பேசணும்க்கா, அக்கா கண்ணு திறந்து பாருங்க. என்ன பாருங்க, ஏதாவது பேசுங்க சொல்லுங்க சார். பூஜா, நான் டீசல் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன், ரோஜா இப்ப எப்படி இருக்க? இன்னும் கண்ணு திறக்கல சார், டாக்டர் இப்பதான் வந்து பாத்துட்டு போனாங்க. கான்சியஸ் வரல, டாக்டர் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்க சொன்னாங்க. நான் பேசி பேசி பார்த்தேன், ஆனா எந்த ரியாக்ஷனும் இல்ல சார், அது பயமா இருக்கு. பூஜா, பூஜா, உன் செல்ல அப்படியே ரோஜா காதுல வை. சரி சார். ரோஜா, 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 மை டியர் குல்ஃபி, நான் அர்ஜுன் பேசுறேன், உன்னோட அர்ஜுன் சார். ரோஜா, கண்ண தொற, ரோஜா கண்ண தொறந்து பாரு. ரோஜா, ரோஜா, நான் உனக்காக தான் வேகமா வந்துகிட்டு இருக்கேன். நான் வந்து பார்க்கும் போது என் டார்லிங் என்னை பார்த்து சிரிக்கணும். ரோஜா, நீ சிரிப்பியா? ரோஜா, நீ சிரிப்பியா? ரோஜா சொல்லு. ரோஜா, ரோஜா, கண்ண தொறந்து பாரு. ரோஜா, என் டார்லிங் என்னை பார்த்து சிரிக்கணும். சரியா ரோஜாக்கா? நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. ரோஜா, பிளீஸ் ரோஜா, கண்ண தொறந்து பாரு. ரோஜா, நான் உனக்காக தான் வந்துகிட்டு இருக்கேன். ரோஜா, பிளீஸ் ரோஜா, அர்ஜுன் சார் வந்துகிட்டு இருக்கண்டா. ரோஜா, கண்ண தொறந்து பாரு. ரோஜா, ரோஜா, பிளீஸ் ரோஜா, கண்ண தொறந்து பாரு. ரோஜா, இந்த அர்ஜுனுக்கு நீ ரோஜாக்கா, பிளீஸ் ரோஜா, கண்ண தொறந்து பாரு. ரோஜா, ரோஜா, நான் சொல்றேன்ல ரோஜா, உனக்கு அர்ஜுன் சார்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ரோஜா, பேசுறது கேக்குதா? அர்ஜுன் சார்னு உயிரை விடுவில்ல ரோஜா, நீ எனக்காக உயிர் வாழணும். ரோஜா, பிளீஸ் ரோஜா, என்ன பாரு. ரோஜா, ரோஜா, அர்ஜுன் சாருக்கு கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. ரோஜா, என்னால முடியல. ரோஜா, ரோஜா, நீ என்ன பார்க்கல, நான் அழுதுருவேன். ரோஜா, ரோஜாக்கா, ரோஜா, பூஜ.
ஏதாவது சொல்லு பூஜா. ரோஜா நான் பேசுறது கேக்குதா? அர்ஜுன் சார். ரோஜா அர்ஜுன் சார், அர்ஜுன் சார் வெளியே போயிருக்காருக்கா? இல்ல பூஜா, அர்ஜுன் சார் இங்கதான் இருக்காரு. இப்ப என்கிட்ட பேசினாரு. ரோஜா நீ சொல்றது கரெக்ட். நான் பக்கத்துல தான் இருக்கேன் ரோஜா. நான் ஊக்கிட்டுதான் பேசிட்டு இருக்கேன். அர்ஜுன் சார் நீங்க எங்க சார் இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? உங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல சார்? உங்களுக்காகவோ, ஆசிரமத்துல இருக்க குழந்தைங்களுக்காகவோ, பெரியவங்களுக்காகவோ டீசல் வாங்கதான் போயிருக்காரு. எல்லாரையும் காப்பாத்தணுங்கிற நோக்கத்துல அர்ஜுன் சார் ஓடிட்டு இருக்காரு. இங்க வண்டி கூட எதுவும் இல்லக்கா. சைக்கிள் எடுத்துட்டு போயிருக்காரு. இப்ப வந்துருவாருக்கா. பூஜா, குழந்தைங்க எங்க இருக்காங்க? தாத்தா பாட்டி எல்லாம் எப்படி இருக்காங்க? இப்ப அவங்க வார்டில் இருக்காங்கக்கா. அவங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? இப்ப எல்லாரும் நல்லாதான்க்கா இருக்காங்க. சில பசங்களுக்கு மூச்சு திணறல் இருக்குக்கா, அதுக்குதான் அர்ஜுன் சார் போயிருக்காரு. அப்படியா பூஜா? இப்ப வேண்டாக்கா, முதல்ல நீங்க உங்களை பாத்துக்கணும். கொஞ்சம் உங்களுக்கு குணமாகட்டும் கா. இல்ல, நான் உங்களை பாக்கணும், என் குழந்தைங்களை நான் பாக்கணும். தாத்தா பாட்டி எங்க? என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போறியா? அக்கா சொன்னா கேளுங்கக்கா. நீ வராட்டி பரவாயில்ல, நான் போறேன். நீ என்ன கூட்டிட்டு போவியா மாட்டியா? சரி, நான் கூட்டிட்டு போறேன். தாத்தா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல? பயப்படாதம்மா. நல்லா இருக்கேம்மா. பாட்டி எங்களை மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. உங்களை சந்தோஷப்படுத்தணும்னுதான் பிறந்த நாள் விழாக்கு ஏற்பாடு பண்ணும். அதுல இப்படி
ரோஜா பாட்டி, நீ அழக்கூடாதும்மா. நீ எதுக்கு அழற? உன் மேல எந்த தப்பும் இல்ல. நீ அழாத, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா.